லைக் வந்து ஹோல்ட் அண்ட் ஒரு ப்ரெஷர் ஒரு பவர் ஒரு 3 மந்த்ஸில் எனக்கு வந்து அரௌண்ட் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கன்றதே எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் ஜஸ்ட் ஜீரோல தான் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு உள்பக்கமாக நீங்கள் வந்து காத்து இருக்கும்போது அந்த ஒரு சவுண்ட் ஒரு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷோ பிபிஎக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பீட் பாக்ஸ் இன்வெர்ட் கிக். இது குவைட் சேலஞ்சிங் ப்ளஸ் ஒரு எஃபெக்டிவான ஒரு பீட் பாக்ஸ் சவுண்ட். ஸோ இது எப்படி கற்றுக்கலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இன்வெர்ட் கிக் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் கிக்ன்றது என்னது? நார்மலாக நம்ம வந்து நான் கிக் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலோட ரெண்டாவது வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அது ஒரு பேசிக்கான ஒரு கிக் சவுண்ட். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சவுண்டில் இருக்கும். இதே சவுண்டு தான் நம்ம வந்து சிமிலராக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், பட் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் மட்டும்தான் வேறு. ஸோ இன்வெர்ட் கிக் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இன்வெர்ட் கிக் சவுண்ட் இப்படி தான் இருக்கும். இது நம்ம ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு நாய்ஸ் தான். நீங்களும் இதை வந்து முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதர் ஆஃப் தி சைடு வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ மேபி உங்களுக்கு லெஃப்ட் சைடு உங்களுக்கு கன்வென்ட்டாக இருந்தால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்துக்கலாம். எனக்கு ரைட் சைடு கன்வென்ட்டாக இருக்குது, நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னேன், அதே சவுண்ட் வந்து ரைட் சைடில் ஏதோ சைட்ஸில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண பார்க்கணும், சம்திங் இந்த மாதிரி தான். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து கிறிஸ்பாக கிளாரிட்டியான ஒரு சவுண்டுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மேபி இந்த ஒரு ஸ்டேஜில் தான் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறையா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, காற்று உள்பக்கமாக வர மாதிரி அந்த ஒரு சவுண்ட் நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ஏதோ ஒரு சைட் பொசிஷன் நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைடில் வந்து கிறிஸ்பான ஒரு சவுண்டுக்கு தான் நீங்கள் வந்து பண்ண யோசி கிறிஸ்பான சவுண்டு தான் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சவுண்ட் கிறிஸ்பாக வருது. இதோட இது மொத்தமாக எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக காற்று உள்ளே எடுக்கும்போது உள் பக்கமாக இந்த ஒரு சவுண்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண பார்க்குறோம். லைக் லிப்ஸு வந்து வெளிப்பக்கமாக வெளில விடாமல், ப்ரெஷர் வெளில விடாமல் உள் பக்கமாக நம்ம விட வரும். லைக் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைக் ஒரே ஸ்ட்ரெச்சாக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த உதடை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறமா உள் பக்கமாக வந்து நீங்கள் சவுண்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். லைக் வந்து ஹோல்டு அண்ட் ஒரு ப்ரெஷர் ஒரு பவர் கொடுத்துட்டு உள் பக்கமாக நீங்கள் வந்து காற்று இருக்கும்போது அந்த ஒரு சவுண்டு ஒரு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா, எந்த சைடு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியாக நிறைய ரூம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஒரு சிம்பிளான ஒரு சவுண்டு தான். பட் நீங்கள் இந்த காற்று உள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு லிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சவுண்டு கிக் உள் பக்கமாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயந்தான். நார்மலி இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பஞ்சான ஒரு சவுண்டு வரணும்னா ஒரு 3 to 4 weeks ஆகும். ஸோ 3 to 4 weeks நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ண இந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நார்மலாகவே நமக்கு வந்து மைக்கில் பேஸ் ட்ரம் சவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சவுண்டுமே அதுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை, ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சவுண்டு தான். இதை நார்மலாக ஒரு பேட்டர்னில் வந்து நீங்கள் சிம்பிளாக கிக் ட்ரம்ஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல வந்து இன்வெர்ட் கிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் இது ஆல்ரெடி ஒரு மிக்சிங் மாஸ்டரிங் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு சவுண்ட். ஸோ வந்து அதனால் இது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவோட நம்ம வந்து இந்த மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணுறதோட நான் இந்த சேனல் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 1/4 ஆஃப் தி இயர் நான் முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் அரௌண்ட் ஒரு 35+ வீடியோஸ் நான் வந்து இந்த சேனலில் நான் வந்து கண்டென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக் ரிலேட்டடாக. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரீச்சிங் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த ஒரு வீடியோ நான் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஒரு 3 மந்த்ஸில் எனக்கு வந்து அரௌண்ட் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கன்றதே எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் ஜஸ்ட் ஜீரோவில் தான் ஆரம்பிச்சேன். ஸோ லுக்கிங் மோர் அண்ட் மோர் இன் தி மியர் ஃபியூச்சர். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க, சஜஸ்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். லைக்
ஸோ நீங்களும் ஒரு ரொம்ப பெரிய பார்ட், நான் ஒரு நல்ல ஸ்டார்ட் எனக்கு கிடச்சதுக்கு. ஸோ அதனால் வந்து இதை நான் அப்படியே கேரி ஓவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் மோர் பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜஸ்ட் என் சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நோட்டிஃபை ஆயிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் வந்து உங்களை கேட்ச் பண்ணுறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் கேஷோ பிபிஎக்ஸ் சைனிங் ஆஃப். பீஸ் அவுட், ஸ்டே சேஃப் கைஸ்.